வணக்கம் அன்பு ராகம் நேரிலே. 1868 தொடங்கி இன்று 113வது மாவட்ட ஆட்சித்தலைவராக பதவி வகிப்பவர் நீலகிரி மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்கள். எத்தனையோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து சென்று அவர்கள் பணியை ஆற்றியிருந்தாலும் மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அவர்களோடு பல நலத்திட்டங்களையும் அறிவித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசென்ட் திவ்யா என்றால் மிகையாகாது. நீலகிரி மாவட்ட மக்கள் நினைக்கக்கூடிய கேள்விகளை அவர்கள் சார்பாக இன்று நாம் கேட்டு பதில் பெற வந்துள்ளோம். அவரை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். மேடம், நீலகிரி மாவட்ட மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலும் பாசத்தினாலும் ஒரு சில கேள்விகளை வந்துட்டு கேட்க நினைக்கிறாங்க. கேள்விகளை கேட்குறாங்க மேடம். மேடம், இந்த ஜேசிபி தடை அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண மக்களையே பாதிக்கப்படுகிறது. ஆனால் இது வசதி படைத்தவர்களும் பணம் படைத்தவர்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எளிமையாக கிடைச்சிருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைங்க மேடம்? இப்போ ஜேசிபி பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி நான் 10th July ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்டஸ் அபவ் த டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நீலகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதிகமான நிலச்சரிவு அபாயம் இருக்கிற இடங்கள் வந்து ஏற்கனவே 101 கண்டறியப்பட்டுள்ளன. இப்போ அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஐ மூலமாக நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜிஎஸ்ஐ மூலமாக அவங்க எடுத்திருந்த சர்வே வச்சு நாங்கள் திருப்பி வந்து அந்த நம்பர் ஆஃப் வல்னரபிள் லொக்கேஷன்ஸ், அதாவது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற லொக்கேஷன்ஸை திருப்பி ஒரு தடவை மறு ஆய்வு செஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா விவர் ஷாக்ட் பிகாஸ் 233 ஒரு 12 காலத்துக்குள்ளே இது வந்து அதிகரித்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப்ஸோடைய சேஞ்ச், அந்த டெரெயின் வந்து மாறியிருக்கு. இப்போ டெரெயின் எதனால் மாறியிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அதிகமான கட்டுமான பணிகள், ஜேசிபி யூஸ். இவ் நார்மலி வந்து ஹில்லி டெரெயினில் வந்து ஜேசிபி யூஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நார்த் ஈஸ்ட்டில் இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே வந்து இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் தான் ஜேசிபிக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த ஜேசிபி தடைன்றது வந்து வச்சுருக்குறோம். பட் தடையானது வந்து எப்படின்னா இது வந்து பாமர மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இருக்கும் வகையில் தான் வந்து அமைச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து ப்ராப்பர் பெர்மிஷனோடு நம்ம கொடுக்கறதுக்கு, அதாவது ரெஸ்ட்ரிக்டடாக கொடுக்கறதுக்கு தான் இப்போ இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாமர மக்கள் பாதிக்கிறாங்கன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யார் வந்து எங்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாலுமே இமீடியட்டாக அந்த இடத்த ஆய்வு பண்ணிவிட்டு அது காமன் பர்பஸ்க்கு இருந்ததுன்னா இமீடியட்டாக ஒரே நாளில் கூட அனுமதி கொடுத்துருக்குறோம். அதிகமான அனுமதிகள் வந்து ஒரே நாளில் கூட கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த பாதிப்புன்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பட் எங்கே எந்த இடத்துல வந்து அதிகமான பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுமான பணிகள் வர்ற இடத்துல 3 டிபார்ட்மெண்ட்ஸோட அனுமதி வாங்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் அது அதிகமான கட்டுமான, அதாவது பெரிய ஸ்கொயர் ஃபீட் நிறையா ஏரியாவில் கட்டும் போது தான் அந்த டிலே இருக்குதே தவிர சின்ன இடங்களில் அது கிடையாது. ஓகே மேடம். மேடம், இந்த பிளாஸ்டிக் கேரி பேக், பிளாஸ்டிக் டம்ளர் போன்ற பொருட்கள், 12 தடை விதித்தது சரியான ஒரு விஷயந்தாங்க மேடம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட்டு, பேப்பர் டம்ளர் போன்ற பொருட்களுக்கு தடை விதிச்சிருக்கீங்க. இதில் சாதாரண மக்களும் பாதிப்படைகிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? இது வந்து இதற்கு காரணம் சொல்கிறேன். இது வந்து நான் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நாளில் வந்து டெங்கு உடைய பாதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு. இந்த மாவட்டம் மட்டும் இல்லை, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே வந்து டெங்குனால் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறப்போ இந்த பேப்பர் டம்ளர்ஸ். பேப்பர் டம்ளர்ஸ் வந்து எங்கேனாலும் இது வந்து ஈஸிலி இது டிஸ்போஸ் பண்ண, ஒரு தடவை தண்ணி குடித்தோன்னா அது இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ வேஸ்ட் ஜெனரேஷன்ற பார்க்கும் போது அது அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கூட யூஸ் பண்ணுற நிலை ஏற்படுது. இன்னொன்று, இது வந்து டூரிஸ்ட்டு வந்து போகிற இடம், அதனால் அந்த அதிக கருத்தில் கொண்டு கூட இப்போ வேஸ்ட் ஜெனரேஷன் நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ இருக்க முடியும், எவ்வளோ நம்மளால் வேஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும், அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளால் முடியாத அளவுக்கு வந்து வேஸ்ட்டு நம்மளால் ஜென்ரேட் பண்ணவும் கூடாது, ஹேண்டில் பண்ணவும் கூடாது. இன்னொன்று வந்து இந்த பேப்பர் டம்ளர்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கிறதுனால அது வந்து மக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது, சம்டைம்ஸ் மக்காமல் கூட போயிடுது. ஸோ இன் சம் கேசஸ் அதில் பிளாஸ்டிக் லைனிங் கூட இருக்குது. அதனால் இது வந்து நம்ம பிளாஸ்டிக் தடையோடு இணைந்து இதையும் செய்யணும். ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பாக அதில் சிரமம் இருக்கும்ன்றது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா எத்தனையோ இப்போ ஒரு 10 காலமாக, ரொம்ப காலம்னு சொல்ல முடியாது, ஒரு 10 காலமாக மக்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப பழகிட்டாங்க. 10 முன்னாடி நம்ம யோசித்து பார்த்தோன்னா இதெல்லாம் இல்லை. ஆனால் அன்றைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அன்றைக்கும் இதில் டூரிசம் இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆகிட்டு தான் இருந்தது. பட் இந்த 10 காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்போசபிள்ஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால மக்கள் அதுக்கு பழகி போயிட்டதுனால கொஞ்சம் சிரமம் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு வழிகாட்டு
வழிகாட்டியாக இருக்கலாம், நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குற மக்கள், எப்போவுமே வந்து ஒரு சீரிய சிந்தனையோடையும் ஒரு எதிர்கால சிந்தனையோடையும் இருக்கிற மக்கள். அதனால் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இந்த நிலைக்கு வரப்போகுது. ஏன்னா எவ்வளோதாக வேஸ்ட் வந்து எங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணுறது, டிக்ரேடபிள் ஆகாத வேஸ்டெல்லாம் என்ன பண்ண முடியும், ஒன்ஸ் த டம்ப் ஏரியா இஸ் ஃபில்ட் என்ன பண்ணும், எங்கே குப்பையை கொட்டுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் பிளான் இதுதான், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே, ஸ்டேட்டுக்கும் நாட்டுக்கும் கூட இதுதான் நம்மளுக்கு பிளான். பட் இப்போ நம்ம நீலகிரி மாவட்டம் முன்னாடியே அதை வந்து செஞ்சுருக்கிறோம். ஓகே மேடம். மேடம், இந்த 12 பொருட்களுக்கு தடை விதித்து சரியான ஒரு விஷயம் தான், ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த மேல் கவர் போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் பிளாஸ்டிக் அட்டைக்கும் வந்து தடை வச்சுருக்கீங்க. இப்போ காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் இந்த கவர் தான் போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, போடலினா உங்களுக்கு மார்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இதனால் கடைக்காரர்களும் மாணவர்களும் பெரிதும் பாதிக்கிறாங்க. இல்லை, இப்போ லேமினேட்டட் பாக்ஸஸ் லேமினேட்டட் ஷீட்ஸ் அதுக்கு தான் தடை விதிச்சிருக்கோம். லேமினேஷன்னா என்னென்னா அதில் தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக். ஓகே மேடம். இப்போ பேப்பருக்கு மேலே தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கும். இது வந்து ஒரு 10 ஆண்டு காலம், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை. இது வந்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன். இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன் எதனால பாதிப்பு நம்மளுக்கு நிறைய இருக்குதுன்னா, அந்த தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிளும் பண்ண முடியாது, டீக்ரேடும் ஆகாது. ரொம்ப முக்கியமான காரணம் அதுதான், ரீசைக்கிள் பண்ண முடியாது. தின் லேயர்ன்றது வந்து ரீசைக்கிளே ஆகாது, லோ கிரேட் பிளாஸ்டிக் அது. ஸோ அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி மாற்று பொருளாக நம்ம உருவாக்க முடியாது ஒன்று. இன்னொன்று, அது டீக்ரேடும் ஆகாது. எத்தனை வருஷ காலம், எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அது டீக்ரேட் ஆகாது. ஸோ இது வந்து மாணவர்களுக்கு பாதிப்புன்றதோட மாணவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எதுக்காக இந்த விஷயத்துக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு இந்த சமூகத்தினர், இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். யோசிக்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இல்லாட்டி இந்த சின்ன பொருளுக்கு எதுக்கு தடை விதிக்கிறாங்க, அப்ப இது வந்து டீக்ரேட் ஆகலை, இது வந்து இதை வந்து மாற்று பொருளாகவும் நம்மளால பயன்படுத்த முடியாது, அதனாலதான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜெனரேஷன்ல வந்து இதற்கு வந்து தீர்வு நம்ம காணணும், இது வந்து தடுக்கிறதுனால தவிர்க்கிறதுனால இதுக்கு வந்து எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு மாணவர் சமுதாயமும் இப்போ இருக்கிற இளைஞர்களும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே மேடம். மேடம், இதுக்கான ஒரு அறிமுக கண்காட்சி கூட நீங்கள் ஊட்டியில், அதாவது மாற்றுப் பொருளுக்கான அறிமுக கண்காட்சி கூட ஊட்டியில் நீங்கள் நடத்துனீங்க. ஆனால் அதில் பார்க்குறப்போ அந்த விலைகள்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதனால் சாதாரண மக்களும் அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இது இந்த விலை குறைவாக இருந்துச்சுன்னா அது மக்களும் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லைங்க மேடம்? ஆமாம். இதில் வந்து நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதில் டிஸ்போசபிள்ஸ் நம்ம குறைக்கணும். சரிங்க. அதற்காக வரும் ஒரு எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டில் இருக்கிறதுனால வாங்குறத தவிர்க்கலாம் ஒன்று. ஓகே மேடம். இந்த டிஸ்போசபிள்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை த்ரோ பண்ணுறதுனால என்வாயன்மெண்ட்டுக்கும் பாதிப்பு, நம்மளுக்கும் அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, அதை மக்கள் உணரணும் ஒன்று. ஸோ அந்த டிஸ்போசபிள்ஸ், வேஸ்ட் டிஸ்போசல் அண்ட் வேஸ்ட் ஜெனரேஷனை குறைக்கணுன்றது தான் வந்து இதோடைய அதோட மீனிங்கே. அதனால் ஆனால் சில இடத்துல இப்போ ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது தான். ஏன்னா அத்தனை பேருக்கும், 1000 பேருக்கும் நம்மளால் டம்ளர்ஸோ ஏதோ வாங்க முடியாது. பட் அதில் வந்து ஒரு சிறிய, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ வந்து ஒரு ஒரு நல்ல காரியம் அப்படின்னா நம்ம எவ்வளவோ வந்து எடுத்து செலவு பண்ணுறோம், அதில் இது ஒரு சிறு பங்காக வந்து என்வாயன்மெண்ட்காக நம்ம கொடுக்குறோம். நம்மளோட ஊர் வந்து ஸ்பெசிஃபிக்லி நீலகிரி பகுதி வந்து ரிசர்வ் பயோஸ்பியர். ரிசர்வ் பயோஸ்பியரில் எத்தனை பேருக்கு வாழ்கிறதுக்கு உண்டான அந்த லக் இருக்குது. நம்ம ஜெனரேஷனில் வந்து அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் அதை வந்து ஒரு பெரிய ஒரு அவங்க வாழ்க்கையிலேயே பெற்ற ஒரு பெரிய ஒரு பேராக நினச்சி இந்த ஒரு சிறு சாக்ரிஃபைஸ் மக்கள் பண்ணணும். அது கண்டிப்பாக கஷ்டம்தான், ஒத்துக்கிறேன். பட் என்னென்னா, நம்ம மக்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு தே ஆர் த லக்கி ஜெனரேஷன் டு பி ஹியர். இந்த அழகான ஒரு சூழலில், அழகான ஒரு இயற்கை ஒரு மாவட்டத்தில் வசிக்கிறதுக்கு உண்மையிலேயே அவங்கெல்லாம் ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்லணும். அந்த பிளெஸிங்காக ஒரு சிறு சாக்ரிஃபைஸ் அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றதான் என்னோட வேண்டுகோள். அவங்க ஃப்யூச்சர் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேடம், இந்த பிளாஸ்டிக் 12 பொருட்களுக்கான தடை விதித்தது சரியான ஒரு விஷயம் தான் மேடம். ஆனால் 15/1/2018 இது அமலுக்கு இருக்குதுன்றப்போ நகராட்சி நிர்வாகம் 12ஆம் தேதியே போயிட்டு கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கான அபராதம் விதிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் திட்டங்களை வரவேற்றவங்களாம் இந்த அபராதத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன மன இது இருந்தது, இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியும்? அபராதம்ன்றது வந்து நான் அந்த அதாவது அது வந்து ஒரு நெகட்டிவ் இதுதான்.
பட் என்னென்னா, நம்மளுடைய சொசைட்டியில் பார்க்க போனீங்கன்னா, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு நம்ம போகிறப்போ அந்த ஃபைன், அதாவது அந்த பணம் சார்ந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் அது என்ஃபோர்ஸ் பண்ண முடியுது. அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறேன், எல்லா ஆஃபீஸர்ஸுமே அதை உணர்ந்திருப்பாங்க. சொல்லலை, நல்ல பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லும் போது அது பெருவாரியான மக்களுக்கு போய் சென்றடைகிறது இல்லை. அதை சரியான ஸ்பிரிட்டில் எடுத்து பண்ணுறாங்கன்றதுனா அது வந்து ரொம்ப குறைவு. அதனால் இந்த ஒரு விஷயம் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கிறப்போ தான் அதுக்கு வந்து அதை வந்து இஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியுது. எதற்காக அதை ஃபோர்சபிளாக ஃபஸ்ட்டு ஃபேஸில் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தொய்வு இருக்கக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம். அது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணதுக்கு உண்டான காரணம் வந்து, இது மக்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப குறியாக இருக்குது, இந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஒரு முனைப்போட செயல்படுறோம் அப்படின்றத எடுத்துரைக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு வந்து அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் தான் அது பண்ணணும். பட் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து வி ஆர் ஆல்சோ ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஐஇசி ஆக்டிவிட்டீஸ். எப்படி வந்து மக்களை இணைந்து, ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நினச்சா இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டியை வந்து நிறைவேற்ற முடியாது. மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக அவசியம். அதனால் இப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸும் நிறையா வந்து அவங்களோட இணைந்து பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நல்லா மக்கள்கிட்ட இருந்து நிறைய ஒத்துழைப்பு வருது. இனிஷியலாக அந்த மாதிரி சர்டன் டிஃபிகல்ட்டிஸ், ஏன்னா எந்த இது பண்ணும் போதுமே இனிஷியல் டீதிங் ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்கும். அதுவாக இருக்கலாம். ஓகே மேடம்.